ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இப்ப நீட் எக்ஸாம் வந்து மே 7th வருது இல்லையா, அந்த நீட் எக்ஸாமோட டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப நீட் 2023 இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் பாக்கலாம். எக்ஸாம் பேரு நீட் அப்படின்னு சொல்லி தெரியும், அதோட ஃபுல் ஃபார்ம் நமக்கு தெரியாது இல்லையா. ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் மோட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பென் அண்ட் பேப்பர் பேஸ்ட்ல தான் இருக்கு. அபிஷியல் என்டிஏ வெப்சைட் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், போய் கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. நீட் பேப்பர் மீடியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீட் எந்த லாங்குவேஜஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு, எந்த லாங்குவேஜஸ்ல எல்லாம் நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ், ஹிந்தி, கன்னடா, மலையாளம், மராத்தி, ஒடியா, அசாமீஸ், பெங்காலி, குஜராத்தி, பஞ்சாபி, தமிழ், தெலுங்கு அண்ட் உருது, இந்த லாங்குவேஜஸ்ல எல்லாம் இருக்கு. உங்களுக்கு இதுல எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க எழுத முடியும். நெக்ஸ்ட் வந்து நீட் அட்மிட் கார்டு. அட்மிட் கார்டு வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணிருக்கேன், பாக்காதவங்க போய் பாத்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ஷார்ட்ஸோட லிங்க் தரேன். நீட் அட்மிட் கார்டுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எக்ஸாம் எழுத போறவங்களோட நேம், அவங்களோட அப்பா நேம், அம்மா நேம், அப்புறம் ரோல் நம்பர் இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். நீங்க என்னைக்கு எக்ஸாம் எழுத போறீங்களோ அந்த டேட்டும் டைமும், எந்த டைத்துக்கு நீங்க எக்ஸாம் ஹால்குள்ள இருக்கணும் அப்படின்ற அந்த டைமும் இருக்கும். அண்ட் டேட் ஆஃப் பர்த் இருக்கும், உங்களோட ஜெண்டர் இருக்கும், யார் எக்ஸாம் எழுத போறீங்களோ அவங்களோட ஜெண்டர் இருக்கும். அப்புறம் உங்க கேட்டகரியும் சப் கேட்டகரியும் இருக்கும். அட்ரஸ் இருக்கும், மீடியம், நீங்க எந்த லாங்குவேஜ்ல எக்ஸாம் எழுத போறீங்கன்ற, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அந்த இது இருக்கும். அப்புறம் வந்து நீட் சென்டர் உங்களுக்கு எங்க போட்டிருக்காங்களோ அந்த சென்டரோட அட்ரஸ் இருக்கும், இந்த காலேஜ்ல நீங்க இத்தனை நம்பர் ஹால், அந்த மாதிரி உங்களோட அட்ரஸ் வந்து இருக்கும். கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் இருக்கும். அப்புறம் வந்து எக்ஸாம் டேயோட இன்ஸ்ட்ரக்ஷனும் கைட்லைன்ஸும் அந்த அட்மிட் கார்டில் தான் இருக்கும். இந்த அட்மிட் கார்டு இருந்தால்தான் உங்களை வந்து எக்ஸாமுக்கே அலோவ் பண்ணுவாங்க. நீட் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அபிஷியல் என்டிஏ வெப்சைட்ல போயிட்டு உங்க அப்ளிகேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் போட்டாலே போதும், ஈஸியா டவுன்லோட் பண்ணிடலாம். வீட்டுல பிசியோ லேப்டாப்போ இல்லாத பட்சத்துக்கு நீங்க ப்ரௌசிங் சென்டர்லாம், ப்ரௌசிங் சென்டருக்கு தான் போய் வந்து டவுன்லோட் பண்ணணும். பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. சப்போஸ் உங்களால அங்கேயும் போய் பிரிண்ட்டும் எடுக்க முடியல, டவுன்லோட் பண்ண முடியல, ஏதோ எரர் காட்டுது அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இமீடியட்டா வந்து என்டிஏ ஆத்தரிட்டிஸ வந்து கான்டாக்ட் பண்ணணும். அப்புறம் எக்ஸாம் நீங்க எழுத போகையில ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும். அப்புறம் வந்து எக்ஸாம் ஹால்குள்ள போகிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா அட்மிட் கார்டு தேவை, அது இல்லாம அலோவ் பண்ண மாட்டாங்க. லேட்டா போனாலும் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. நீட் எக்ஸாமோட ட்ரெஸ் கோட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஸ்லிப்பர்ஸ், சாண்டில்ஸ் எல்லாம் போடல, ஹீல்ஸ் எல்லாம் போடக்கூடாது, ஷூவும் போடக்கூடாது, கால் வெளியே தெரியற மாதிரி செப்பல் தான் போடணும், காலை மறைக்கிற மாதிரி செப்பல் வந்து போடக்கூடாது. மேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் ஸ்லீவ் வச்ச டிஷர்ட்டோ ஷர்ட்டோ வந்து போடக்கூடாது. ஜீன்ஸ், ட்ரௌசர் எல்லாம் போடல, அதுல அதிக பாக்கெட்டும் ஜிப்பும் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, அது அப்படிலாம் போட்டா உங்களுக்கு அலௌடு கிடையாது. அப்புறம் ஜுவல்லரி, ரிங்கு, நெக்லஸ், இயரிங் இந்த மாதிரிலாம் வந்து கேர்ள்ஸ் வந்து போடக்கூடாது. ரொம்ப பெரிய பெரிய ஜுவல்லரி இந்த மாதிரிலாம் போட்டு போகக்கூடாது, ஜுவல்லரியே போடக்கூடாது சொல்ல போனா. அப்புறம் ஷூஸ், ட்ரெஸ்ல இருக்க பட்டன்லாம் பெருசா இருக்கிற மாதிரி, கனமான ட்ரெஸ் அதெல்லாம் வந்து போட்டு போகக்கூடாது. ஸ்பெசிபிக் ட்ரெஸ் போட்டு போவாங்க இல்லையா, அந்த லைக் எப்படி சொல்ல, நான் இது சொல்லக்கூடாதான் இருந்தாலும் சொல்றேன், இந்த முஸ்லிம்ஸ் எல்லாம் பர்தா அந்த மாதிரிலாம் போட்டு போவாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு போலாம், போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க, போலாம், பட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை வந்து செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. இந்த வீடியோ முடிஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீட் எக்ஸாம் எழுத போறாங்க அப்படின்னா, இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது இதை பத்தி டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். என்டிஏ அபிஷியல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருப்பேன், போய் பார்த்து எக்ஸாம் எழுத போறவங்க உங்க அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாய்.